சென்னை ராயப்பேட்டையில் உள்ள திருவிக்கா சாலையில் 50 ஆண்டுகால பழமையான மரம் வேரோடு சாய்ந்து சாலையில் விழுந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்காளாகியுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். வணக்கம் ஐயப்பன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய திருவிக்கா சாலையில் 50 ஆண்டுகால பூங்க மரமானது அதிகாலை வேரோடு சாய்ந்திருக்கிறது. இந்த வழியாக, அதாவது இந்த சாலையில் இதன் அருகிலேயே கல்லூரி மற்றும் 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையமானது இருக்கிறது. ஆதலால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதன் அருகிலேயே மிகப்பெரிய திரையரங்கம் ஒன்றானது இருக்கிறது. இந்த திரையரங்கத்தில் நேற்றைக்கு ஒரு முக்கிய திரைப்படமானது வெளியாகிருந்த சூழலில் நேற்று அந்த இடத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஒருவேளை அந்த மரமானது நேற்றைக்கு விழுந்திருந்தால் மிகப்பெரிய அசம்பாவிதமானது ஏற்பட்டிருக்கும் என்று அங்கிருந்து கூடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது இன்று அதிகாலை சரியாக 7:15 அளவில் அந்த மரமானது வேரோடு சாய்ந்திருக்கிறது. அது வேரோடு சாய்ந்திருப்பதற்கான காரணமானது நேற்று பெய்த மழையும், அதே சமயத்தில் காலை கொஞ்சம் அந்த பகுதி கொஞ்சம் காற்றும் வீசியதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். குறிப்பாக அந்த பகுதியில் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை என்றும், ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு லேசான காயமானது ஏற்பட்டிருக்கிறது. தகவல் அறிந்து வந்த எழும்பூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த விழுந்த மரத்தினை அறுத்து அதனை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விபத்தில் யாருக்கும் ஒரு மிகப்பெரிய உயிர் சேதமானது எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய தகவலுக்கு நன்றி ஐயப்பன்.